பிக் பாஸ் சீசன் செவன்ல இப்போ ஃப்ரீ டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டாஸ்க்குக்காக மக்கள் நிறைய பேர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டாஸ்க் மூலயமா நிறைய விஷயங்கள் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விதத்துல வந்து ஒரு சிலரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள போயிட்டாங்க, அண்ட் இன்னும் ஒரு சிலர் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல சரவண விக்ரமோட ஃபேமிலி உள்ள போயிருந்தாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வந்துட்டு சரவண விக்ரம்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாயா பூர்ணிமா பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து சரவண விக்ரம்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த விஷயத்தை பத்தி விக்ரம் அவர்கள் வந்து மணிகிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா வந்து சொன்னப்போ மாயா பூர்ணிமா அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு பிடிக்கல, அண்ட் அவங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி ஏதோ பின்னாடி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சரவண சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு மணி அவர்கள் தான் சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரையும் நம்பாத, நீ உன் கேம் இண்டிவிஜுவலா ஆடு அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் விக்ரம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. சோ இந்த விஷயத்த மாயாவோட அக்கா ஸ்வாகத் அவர்கள் வந்து லைவ்ல பாத்துட்டு அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெல்டியா இருக்கே, தேங்க் யூ ஃபார் த லைவ் ஸ்ட்ரீம், வி நோ வாட் வி ஆல் நோ அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டோரியில போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஏற்கனவே மாயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எங்க அக்கா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாரா ஆன் ஃபேஸ்ல சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே மாயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்வாகத் அவர்கள் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாச்சு, இன்னும் ஒரு சிலர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வரணும், அதுல மாயாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரல. சோ ஸ்வாகத் அவர்கள் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு உள்ள போகும்பொழுது கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நம்மளா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்வாகத் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு செய்கை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது. சோ நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஸ்வாகத் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா என்ன பண்ணுவாங்க, அண்ட் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.